Hello dear friends, welcome back to my YouTube channel. நம்மளுடைய YouTube channelல ரெகுலரா ஆன்லைன் ஏர்னிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்டாக இருக்க போகுது. ஷார்ட் டேர்மில் பிக்கஸ்ட் இன்கமாக ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய வகையில் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மான L7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சோட பிஸ்னஸ் பர்சன்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஓன் டோக்கன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபாரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபராலையும் மிகப்பெரும் அளவில் வருமானத்தை சம்பாதிச்சுக்க முடியும். பல்வேறு விதமான ப்ரோக்ராம்ஸ், அதாவது ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ரெஃபரலும் இல்லாமல் டெய்லி பேசிக்ஸில் இன்கமாக ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய வகையில் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ஸும் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றின முழு விவரங்களையுமே இந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிளான் என்னங்கிறது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக் புரியலை, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா, ஸோ இமீடியட்டாக வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மோர் பிளான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக எந்த டாப்பிக்கில் டவுட் இருக்கோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த L7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், ஸோ அந்த L7 அப்படிங்கிறது லக்கி 7 சொல்லுவாங்க, அதுதான் என்னோட ஃபுல் மீனிங். ஸோ இந்த ப்ராஜெக்டில் ஒரு மிகப்பெரிய எவல்யூஷனை கிரியேட் பண்ண போது நியூவாக உள்ளே வரக்கூடிய எல்லா பீப்புள்ஸும் பெருசாக ஏர்ன் பண்ண போகிறாங்க. ஒரு சூப்பரான டீசென்ட்ரலைஸ்டு கான்ட்ராக்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்த்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் கிரிப்டோ கரன்சி ஹோல்டர்ஸோட கவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில், ஸோ அதிகமான நபர்கள் வந்து இந்த கிரிப்டோவை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ நபர்கள் வந்து 2023 வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா 320 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ ஹோல்டர்ஸாக இருந்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நான் கூட கிரிப்டோ ஹோல்டராக இருக்கேன் பிகாஸ் ஸோ ஃபியூச்சரில் பெரிய அளவில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு வந்து ஸோ இந்த கிரிப்டோ ரிலேட்டடான பிளாட்ஃபார்ம் தான். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு கூட வந்து ஒரு கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க, அதாவது டிஜிட்டல் கரன்சியை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மிகப்பெரிய எவல்யூஷன்ஸ் வந்து நடக்கும் டெஃபினட்டாக கிரிப்டோ மார்க்கெட்டில். அப்போ கிரிப்டோக்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் வேறு லெவலில் வருமானம் பார்ப்பாங்க. த சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், ஸோ சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காயின் பேஸ், பினான்ஸ், ஓகேஎக்ஸ், கியூபாய், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு. ஸோ ஒரு நாள் டேர்ன் ஓவர் நடக்கிறது $76 பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேர்ன் ஓவர்ஸ் நடந்துட்டுருக்கு. அதே டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா யூனிஷாப், சன்ஸ்வாப், பேங்கேக் ஷாப்பு, ஸோ அதே போல் தான் நம்மளோட L7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2025 காலகட்டத்தில் மிகப்பெரும் அளவில் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ இப்போ இந்த டீசென்ட்ரலைஸ்டு, அதாவது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் நடக்கக்கூடிய டாலர்ஸோட டேர்ன் ஓவர்ஸ் ஃபர் டேக்கு $4 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் டே டேர்ன் ஓவர் நடக்குது. ஸோ இது க்ரோத் அப் ஆகிட்டு இருக்கு. இந்த சென்ட்ரலைஸ்டு அதாவது டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ்லாம் நல்லா க்ரோத் அப் ஆகுது. அப்போ நம்ம L7 டீசென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சஸும் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ 2025 வந்து பார்த்தீங்கன்னா டாப் எக்ஸ்சேஞ்சஸாக வரதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. அப்படிங்கும் போது உள்ள இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வேற லெவலில் ரெவன்யூ கிடைக்கும், ஸ்டார்ட் அப் ஆகும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் மார்க்கெட், ஸோ ஸ்பாட் மார்க்கெட்டில் $10 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிஸ் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $50 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் ஓவர்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ட்ரேடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி வேரியன்ட் காமிச்சிருக்காங்க. நம்ம L7 டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்டில் ஸோ ரெண்டு விதமான மேஜர் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது டெவலப்மெண்ட் பிளானுக்காக 3 மேஜர் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் 3 அசட் வேல்யூ அப்ரோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் ரிலேட்டடான பிளான்ஸ்க்கு ஸோ நம்மளுடைய L7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சை ஃபஸ்ட்டு பிராண்டிங் பண்ணுறாங்க. ஸோ பிராண்ட் பண்ணுறதுக்கு பல்வேறான ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இது ஸ்டார்ட் பண்ணது June 12, 2023 ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி தான் வந்து கம்யூனிட்டி வந்து அஃபிஷியலாக அது கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணாங்க. 12/7/2023 ஒரு மாத காலகட்டத்தில் 10,000 யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா 10/2023 அதாவது 10வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 lakh யூசர்ஸ் வந்து வேர்ல்டு வைட் வந்துருவாங்க. 2024 ஃபஸ்ட்டு குவார்டர், அதாவது ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு 3 lakhs யூசர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த L7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் வந்து டச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ குட் ப்ராடக்ட், நல்ல கம்யூனிட்டி, டேட்டா மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ரோத்தை கொடுக்க போகுது நம்மளோட L7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட இந்த டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கால் தடத்தை பதிச்சியாச்சு. ஸோ அங்கே எல்லாமே கம்யூனிட்டி வந்து ஆல்ரெடி பில்டாகவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லீடர்ஸ் வந்து கெட் டுகெதர் வந்து ஹாங்காங்கில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நம்மளோட L7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர்ஸ் அங்கே இருந்ததுக்கான இமேஜஸ் ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது.
அதே போல் ஜூமும் வந்து பார்த்தோன்னா ஜூமில் வந்து ஆல்மோஸ்ட் 50 கண்ட்ரீஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே வந்து 1000 மெம்பர்ஸ் வந்து இந்த ஜூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு ப்ளஸ் டோக்கன் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ டெஃபினெட்லி ஃபியூச்சரில் நல்ல க்ரோத்தை பார்க்கும். ஸோ க்ரோத்தை பார்க்கும்போது ஸோ நம்ம லைஃப் வந்து வெல் செட்டில்டாக மாறிடுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து ஏராளமான பீப்புள்ஸ் வந்து 50 கண்ட்ரிலேருந்து நிறைய நபர்கள் வந்து இந்த ப்ரோக்ராமில் கனெக்ட் ஆயிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ப்ளஸ் பிராண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி என்எஃப்டி ஸ்டேக்கிங் தான் நம்ம இங்கே பண்ணுறோம். என்எஃப்டி ஸ்டேக்கிங்கில் உள்ளே வந்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்யூஎஸ்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஏன்னா மினிமம் வந்து 100 USDTலேருந்து நம்ம 1 lakh USDTs வரைக்கும் நம்ம இங்கே ஸ்டேக்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். எல்எஸ்டி டோக்கன் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேஜரான சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் மிஎக்ஸி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் ஹியூபாய் கெட்டாட் ஐவோன் அதர் எக்ஸ்சேஞ்சஸில் எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட்டும் ஆக போகுது. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனில் வந்து குளோபல் பிஆரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த L7 எக்ஸ்சேஞ்சஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஜூமு நிறைய ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி அவங்க அஃபிஷியலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பிராண்ட் பண்ணுறதுக்கான வேல்யூகள் நடந்துகிட்டு இருக்குது. அதை தாண்டி வந்து மொபைலோட பேக்கேஜு பவுச்சு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான இந்த ஸ்கேட்டிங் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் பண்ணுறது டீஷர்ட்டு பேண்டு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்லோஸில் எல்லாமே நம்மளோட L7 அப்படிங்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சோட ப்ரொமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடந்திருக்கக்கூடிய Web3 பிளாக்செயின் இண்டஸ்ட்ரி சமிட்டில் இண்டஸ்ட்ரியோட ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா WebX டோக்கியோ ஜப்பான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கொரியாவில் நடந்த வந்து பார்த்திங்கன்னா September 1, 2023 அதுலேயுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதுக்கான இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா L7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ ரெண்டு இமேஜஸ்லேயுமே இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் L7 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போல் வந்து L7 அப்படிங்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 28/7/2023 ஆன்லைனில் ஆன்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் நேம் வந்து LSD7 அப்படிங்கிற டோக்கனை மிஎக்ஸி அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான எக்ஸ்சேஞ்சஸில் வந்து OKX GetTIO KuCoin பினான்ஸ் இந்த மாதிரியான மேஜர் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2023 3rd quarterலேருந்து 2024 2nd quarterக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 2023 4th quarterல ஆட் லிக்விடிட்டி போலும் ஆட் பண்ண போகிறாங்க. லிக்விடிட்டி ஆட் பண்ணும்போது ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான விஷயங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். மிட் டேர்ம் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வந்து டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து லான்ச் பண்ணுறது 2023 October 1 lakh usersஓட லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி பைபேக் அண்ட் வந்து பான் கிரியேட்டிய டேரிஃபோ வந்து டேரிஃபோட மாடலும் வந்து ஷோ ஆக போகுது. ஸோ டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரோத் அப் வந்து டெஃபினெட்லி இருக்கும். ஸோ ஒரு மிட்டமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த L7 டீசென்ட்ரலைஸ்டு ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸில் 0 slippage அதாவது எந்த விதமான ஃபீஸஸும் இல்லாமல் ஸோ அடிஷ்னல் ஃபீஸஸ் எதுவும் இல்லாமல் நம்மளால் டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஹை லிவரேஜ் அதாவது மேக்ஸிமம் லிவரேஜ் வந்து 100x வரைக்கும் நம்மளால் ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. ஸோ இதில் எந்த விதமான KYCஸும் நம்ம பண்ணணுங்கிற நெசசரி கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த டோக்கனோட டோட்டல் எவ்வளோ டோக்கன் இருக்குது அப்படின்னா இது 210 பில்லியன் டோக்கன் அதாவது 210 மில்லியன் டோக்கன் வந்து டோட்டலாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பர்ன் பண்ண போகிறது ஸோ டிஸ்ட்ராய் வந்து பார்த்திங்கன்னா அன்டில் வந்து 21 பில்லியன் வந்து 21 மில்லியன் டோக்கனை வந்து பார்த்தா அவங்க டிஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. அவள் டிஸ்ட்ராய் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கக்கூடிய டோக்கன் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த டோக்கன் வந்து ஹை வேல்யூக்கு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையா இருக்குது. 21 மில்லியன் டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்க டிஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நல்ல ஒரு க்ரோத் அப் நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு L7 டீசென்ட்ரலைஸ்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்த் ப்ரோக்ராம்குள்ளே அவங்களை இன்வைட் பண்ணுறோம். ஃப்ரண்டில் பார்த்தது எல்லாமே வந்து காமனாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கம்பெனியோடைய அந்த ப்ராஜெக்டோட பேக்ரவுண்ட்ஸ் தான். இப்போ தான் நம்ம எக்கனாமிக்கல் மாடலே பார்க்க போகிறோம். L7 டீசென்ட்ரலைஸ்டோட எக்கனாமிக்கல் மாடலில் ஸ்டேபிள் காயின் வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் ஸ்டேபிள் காயின் வந்து LUSDT. வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா LUSDTயும் USDTயும் $1 தான். ஸோ இதனுடைய ப்ரொடக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஸ்டேக்கிங் பண்ணி ஏர்ன் தான் நீங்கள் நம்ம அதிக அளவில் ஏர்ன் பண்ண போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ரொடக்ஷன் வந்து LSD அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ சில எக்ஸ்சேஞ்சஸில் ஆல்ரெடி லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு காயின் தான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 21 மில்லியன்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயுமே நம்ம ஸ்டேக் பண்ணி தான் ப்ராஃபிட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா USDT PEP 20 வந்து உள்ளே வந்தாச்சு.
ஸோ நம்ம பண்ணுறது மென்ட் என்எஃப்டி, என்எஃப்டியிலேருந்து வந்து நம்ம ஸ்டேக் பண்ணுறோம். ஸோ டெய்லி ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா 1.5%. ஸோ இங்கேருந்து கூட நம்ம என்ன பண்ணலாம்னா யூஎஸ்டிடியை கன்வெர்ட் பண்ணிட்டு வெளில வந்துடலாம், நம்ம கேபிட்டலில் வெளில கொண்டு வந்துடலாம். ஸோ இல்லை அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து நமக்கு எல்யூஎஸ்டி எல்எஸ்டிக்கு வந்து ஸ்டேக்கிங் ஆகி அங்கே வந்து நமக்கு டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 1.5%-2% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அங்கேயுமே நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, ஸோ கன்வர்ஷன் ஃபீ 5% போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய கேபிட்டல் நம்ம கேபிட்டல் என்ன பண்ணிக்கலாம், வித்ட்ராவல் பண்ணி வெளியில் வந்துடலாம். ஸோ வெளியில் வர விருப்பம் இருக்கவங்க வெளியில் வரலாம், இல்லை கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ தாராளமாக பண்ணலாம். என்எஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 100 USDT இல்லைனா வந்து 1000 USDT இல்லைனா 10,000 USDT இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 1 lakh USDT கூட நம்மளால் உள்ள ஸ்டேக்கிங் பண்ண முடியும். ஸ்டேக்கிங் பண்ணி பெருசாக நம்ம ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். யூசர் வந்து பார்த்தீங்கன்னா NFT யூஸ் பண்ணி, ஸோ NFTல உள்ளே வரும். ஸோ டெய்லி 1.5% வந்து பார்த்தீங்கன்னா LUSD ஸ்டேபிள் காயினை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா LSD, ஸோ பிளாட்ஃபார்ம் காயின், இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிட்டர்ன்ஸ் 1.5%-2% வரைக்கும் நமக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $100 மேக்ஸிமம் $1 lakh வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இன்ஸ்டன்ட் ஷாப் ஃபீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா NFTல நீங்கள் வந்து ஷாப் பண்ணும்போது 5% ஃபீ எடுத்துப்பாங்க. ஸோ LUSDலேருந்து USDTயாக நீங்கள் ஷாப் பண்ணும்போது ஒரு 5% போகும். LSDலேருந்து USDTயாவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் பண்ணுறதுக்கான ஃபீ போக பேலன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். எங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் $100 $1000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்டேக்கிங் பண்ணலாம். ஒரு 10 days வந்து NFT ஸ்டேக்கிங் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஃபீயாக கிடைக்கிறது 30%. அந்த ப்ராஃபிட் டிரான்சாக்ஷன் ஃபீ போக நெட் ப்ராஃபிட்டாக 1.05% கிடைக்கும். அதுவே நீங்கள் 30 days பண்ணும்போது 1.125%, 90 days 1.20%, அதே வந்து நீங்கள் 180 days பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 1.27% கிடைக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அன்லிமிட்டடாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், 360 நாட்கள் தான் இல்லை, அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் பண்ணிக்கலாம். டெய்லி 1.35% உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது LUSD ஸ்டேக்கிங் மைனிங் LSD ஐடியல் மைனிங். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து LUSD ஸ்டேக் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டேக்கிங் டைம் வந்து ஃப்ளெக்ஸிங் டைம், அதாவது ஃப்ளெக்ஸ் டைம் இருக்குது நமக்கு, ஃப்ளெக்சிபிள் டைம்னு சொல்லுவாங்க. 1.5%, 30 days பண்ணும்போது 1.6%, 90 days 1.70%, அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ்டு ஸ்டேக்கிங்கும் பண்ணலாம், இல்லை ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. 10 days, 30 days, 90 days, 180 days டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான மென்ஷன்ஸ் தான். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 1 lakh NFT இல்லைனா ஒரு 10,000 NFT நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 360 days நீங்கள் ஸ்டேக் பண்ணும்பொழுது டெய்லி ஏர்னிங்ஸ்லேருந்து 80% வந்து LUSD, அதாவது LUSDயாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். அந்த LUSDயை நீங்கள் ஃபிக்ஸ்டு ஸ்டேக்கிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஆனால் 20% எடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்டேக்கிங் வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஃபிக்ஸ்டு ஸ்டேக்கிங் பண்ணும்போது 2% நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போது நீங்கள் அந்த 80% நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணிங்கன்னா, ஸோ அதுக்கு உங்களுக்கு 2% கிடைக்க ஆரம்பிக்கும். இல்லை நான் ஃப்ளெக்சிபிளே வச்சுக்கிறேன் வேணுங்கிறப்ப நான் வித்ராவல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து 1.5% உங்களுக்கு டெய்லி ப்ராஃபிட்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் 10,000 USD இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. டே வந்து 17/8 அன்றைக்கி 2023 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அப்போது அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் வந்து 80% 108 LUSD வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக்கிங்க்கு போகுது. 20% வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ஸ்டேக்கிங்க்கு மூவ் ஆகுது. ஸோ அதனோட கால்குலேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 15 days டைம்லேயே வந்து ஒரு 1,620 LUSD உங்களுக்கு கிடைக்கும். LUSDயை நீங்கள் USDTயாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வித்ராவல் பண்ணிக்கலாம். 7 டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சஸில் நமக்கு ரிவார்ட் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிவார்ட் சிஸ்டம் எப்படி அப்படின்னா, ஸோ நம்மளுடைய அப்லைன் அண்ட் டவுன்லைன்லேருந்து நமக்கு ஜென்ரேஷன் இன்கம் மாதிரி வர மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ 2 generations அபோவ் 5%, 2 generations பிலோ 10%னு சொல்லிட்டு நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் ரிவார்ட் எடுக்கிறதுக்கு எலிஜிபிள் என்ன அப்படின்னா, நீங்கள் V1 அப்படிங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா 20,000 USDT உங்களோட ப்ரொமோஷன்ஸாக, அதாவது 20,000 USDT உங்களோட ஃபஸ்ட் லெவலில் நடந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் V1 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வருவீங்க. அப்படி நீங்கள் V1 பொசிஷன் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா LUSD டெய்லி ஹீல்டிலிருந்து 10% உங்களுக்கு பெனிஃபிட்ஸ். அப்போ இதுபோல் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலன்னா 10%லேருந்து 50% வரைக்கும் நீங்கள் V5லாம் வந்துட்டீங்கன்னா 50% வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50%+10%, மொத்தம் 60% நீங்கள் ப்ராஃபிட்ஸ் எங்கே உங்களால் பார்த்துக்க முடியும். அதே போல்
இந்த $20,000 இருக்கு இல்லையா, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா உங்களோட லார்ஜஸ்ட் மார்க்கெட்லேருந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களோட ஸ்மால் மார்க்கெட்லேருந்து, அதாவது உங்களோட ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய எங்கே பிஸ்னஸ் ஸ்மாலாக நடந்திருக்கோ அதை மட்டும் தான் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான ஜென்ரேஷன் இன்கம் எப்படி கிடைக்குதுங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், எத்திரியம் அப்படிங்கிறது உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 0.3 USDT வந்துச்சு, பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3800 USDT ட்ரெண்டில் போகுது. 12,000 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்க்ரீஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎன்பி வந்து உள்ளே வரும்பொழுது 0.15 USDT வந்துச்சு. ஸோ என்னோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 டைம்ஸ் வந்து எக்ஸஸ் ஆயிருக்கு. யூனிசாய்ஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு. ஸோ கிட்டத்தட்ட 6500 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல தான் L7 அப்படிங்கிறதும் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சு. ஸோ நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே நீங்கள் வந்து குயிக்காக வந்துட்டீங்கன்னா பெஸ்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த L7 டீசென்ட்ரலைஸ்ட் அஃபிஷியல் லான்ச்சிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா விவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எந்த விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அவங்களை நீங்கள் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணி உங்களோட ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.